un bene inerente. Namad Mahatma. Bana da doğru nerede mahkumda anladın haber. Namad Vay Baba ile ilgili o. Namad Rupakla vakti de imanına aldı bilgiler ama Ali de benim de bir tane aldım ben. Benim de muhakkak ama sırf onu yedim. En çok sana beni de ayın sonunda yardım geldi de kırdım batayım ben. Ama beni ne demek istiyorum ha? Ama yıllarım ben de yoktur. Yıllarım ben de yoktur. Thank you.
이게 영어로 소리 알아보고 있을까요? 뭐, 내가 해보고 전화하나? 이러면 앞으로 아무것도 안 권한다. 이거는 안다스라님이 정말 얘기해요. 안다스라님이라면 정말 야한을 모르는 거니까. 야한 권한다. 이러면 나도, 야, 엄마야, 엄마가 나갔다. 좀 많이 간다. 엄마가 나갔다. 이러면 나갈 수 있는 거. 나 어떻게 그랬던 거? தியானம் உருவாக்குறது எல்லாரும் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்டர்னலாக செய்யக்கூடிய செயல்களை உருவாக்கணும். நல்ல செயல்களை செய்யுங்க, மோசமான செயல்களை செய்யாமல் இருக்கீங்க. அங்கே உங்களுடைய உருவாக்குறது கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரமாக வச்சுக்கணும். சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது. நல்லது செஞ்ச முதலமைச்சர்களாலே கூட நீங்கள் அகத்தை பற்றி எல்லாத்தையும் தூரம் அந்த உடனே நீங்கள் சேர்க்கணும். இப்போ இவ்வளோதான் என்ன சொன்னால், நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு வேலை இருக்கும். செய்வதற்கு அகற்ற பண்றதோ எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுதான் ரொம்ப முக்கியமான. இப்போ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன இதோட பார்ப்போம், அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னால், ஒரு செயல்கள் பண்ணி ஒரு விளைவு கிரியேட் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் யோகாவில் செய்யணும். யோகாச்சுன்னு சொன்னாலே இப்போ தியானம் மெடிடேஷன் யோகாச்சுன்னு சொன்னாலே அது செயலுக்கு முக்கியத்துவம் ஆகும். எதையாவது செஞ்சு எதையாவது அடைகிறதுங்கிறது யோகா. அதெல்லாம் நீங்கள் ஆரம்பமாக ரொம்ப முடியும். இப்போ இது வந்து என்னன்னா, அவங்க ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், நல்ல நிலையை கொடுக்காதுன்னு சொல்லணும், நல்ல நிலையை கொடுக்குதான் சரி. ஆனால் இப்போ அவங்க என்னன்னு சொன்னால், நாம் அடையிற நிலை வந்து அந்த நிலை கிடையாது. இப்போ இதில் சில நேரங்களில் வந்து நம்மளோட பிரச்சனைகளே என்னன்னு சொன்னால், நம்மளுடைய மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் இருக்குது. மனதில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நம்ம மனோரீதியான பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். மனோரீதியான பிரச்சனைகளை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம எல்லாம் இந்த ஆன்மீக பயிற்சிகள் என்னென்னலாம் எல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகளை கொடுக்கணும். நம்ம மனோரீதியான பிரச்சனைகள் கொடுக்கணும். நம்ம நிம்மதியாக இருக்கணும். இந்த உபயோகத்தை வந்து தான் நம்ம ஆன்மீகத்துக்கு வரணும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஆன்மகால பாடம் மாதிரி இந்த மாதிரி தியானங்கள் நாம் ஜபம் ஜபங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்மகால பாடமாக சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஒன்றும் தெரியாமல் வரோம். ஒன்றும் தெரியாமல் வரவங்களுக்கு நீ எதையாவது செய்யணும்னு சொன்னால் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் போல இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி தெரியும். ஒன்றும் செய்யவில்லை வரவங்களா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு வந்து நீ ஒன்றும் செய்யாமல்னு சொன்னால் தான் அவங்க என்ன சொல்லணும்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு ஆன்மகால பாடம் கிடைக்கும். ஆரம்பகால படத்தை கரெக்டாக பண்ணும்போது நம்முடைய தியானங்கள் பண்ணும்பொழுது ஒரு நல்ல நிலை ஏற்படும். அந்த நல்ல நிலை வந்து என்னன்னு சொன்னால், ஏதோ வகையில் நமக்கு வந்து சில அனுபவங்கள் இதெல்லாம் மனுஷே பண்ணணும். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒரு பகுதி கீ கொடுக்க மாட்டோம். கீ கொடுத்தே கீ கொடுத்தே பேருக்கு தான் ஒரே ஆரோக்கியம். இந்த கீ ஒழுங்குதான் கீ ஒரு புரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த பகுதி கீ கொடுத்தீங்க. இந்த கீ இருக்கிற வரைக்கும் போனால் ஆரம்பம் போகிறோம். இந்த கீ முடிஞ்சுன்னா அப்படிங்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால், நம்முடைய மனசுமே வந்து இந்த மாதிரி தியானங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கீ கொடுக்கலாம். அந்த எஃபெக்டை கொடுக்க கொடுக்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த எஃபெக்டை முடிஞ்சோம்னா நிறைய பண்ண பழைய கிடைக்கும். அப்போ அந்த பழைய கலைங்கிறது நம்முடைய நேச்சுரல் கலை, அதான் நம்முடைய இயற்கையான அந்த இயற்கையை நாம் வந்து ஒரு செயற்கைக்குள்ள கொண்டாட இருப்போம். இப்போ தியானங்கிறதுலாமே ஒரு செயற்கையான, நம்ம செயற்கைக்குள்ள நம்ம வந்து ஒரு லாக் பண்ணி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வெயிலுக்கு வழி தெரியாமல் நம்ம ஏசி ரொம்ப உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் வளர்க்குற மாதம் நீங்கள் ஏசி ரொம்ப உட்காந்துருக்கோம். நீங்கள் ஏதாவது வெளியே வச்சு கலைகளுக்கு வந்தால் நம்ம வந்து வெளியுறதுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளேயே ஒரு நேரம் இருக்கும். அப்போ நாம் வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் ஒரு சரியான மாற்றம். இப்போ அந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்படி ஏற்படுத்தும்? இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், எல்லா தியானிகளுமே ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த கண்டுபிடிச்சதுல தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தினால தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறிவிடும். இன்னொரு நம்ம வந்து புத்தருடைய லைஃப் பார்க்கணும். ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து பார்க்கும்போது புத்தருடைய லைஃப் பார்க்கணும். புத்தர் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சார் என்பதை பார்க்கணும். இப்போ எத்தனை நம்ம இன்னைக்கு நடக்கணும் வந்து திரும்பி திரும்பி சொன்னவங்க தான் இருக்கும். பட் இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்கு அதை கொஞ்சம் புரிய விட்டோம்னா நான் சொன்னதான் சொன்னேன். சொன்ன திரும்பி சொல்ல முடியும். இப்போ புத்தருடைய லைஃப் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அவர் எல்லா எல்லாரும் நடந்தாலும் சராசரி மனிதனாக தான் அவருக்கு எத்தனை பிரச்சனை ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை. அந்த மாதிரி வாழ்க்கையே நிம்மதி இல்லை, ஒரு பிரச்சனை மயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி சொல்லிக்கொடுங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு மகிழ்ச்சி பண்ணணும், பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் உங்களுக்காக மகிழ்ச்சி பண்ணணும். அப்போ அவருக்கு தெரிஞ்ச வழி இது தான் இந்த தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாலே இந்த தியானத்துக்கு தான் அவருக்கு வழிகாட்டாங்க. ரெண்டு குருநாதர்களுக்கு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு குருநாதர்களும் அவர் தியான வழியை ஈடுபடுத்துறாங்க. அப்போ இவ்வளோ அதே மாதிரி தவறு தியான நிலை ஈடுபடுறாங்க. எல்லாருக்குமே சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நிலை இருக்கு.
இதை நீங்க யார் யாராக இருக்கிறது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களோ உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஏன்னா அந்த நிர்வாக அமைப்பு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கே ஆசையும் கிடையாது, சம்பவம் கிடையாது, அப்படி ஒரு நிலை இருக்குது. அது நம்மளுடைய இயற்கையான நிலையாக இருக்கு, நம்மளே நீங்க அதை கண்டுபிடிக்காத அளவு பிரச்சனையை மாட்டிக்கிட்டீங்க, அதை கண்டுபிடிச்சுட்டா மட்டும் போகும். இப்போ இதில் வந்து புத்தகம் வந்து எவ்வளோ வித்தியாசமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதுவும்
நம்முடைய வேலையை முற்பாடுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? இப்ப இதான் தெரியுமா, நம்ம ஞானம்னு சொல்றது அந்த ஞானம்ங்கிறது போகிறவங்க வந்து ஞானம் என்னன்னே தெரியாமல்தான் அந்த ஞானம்ங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமாணமாக சொல்றாங்க. இப்போ ஞானம்ங்கிறது வந்து நம்ம அடைய வேண்டிய விஷயமே கிடையாது. ஞானம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எது ஞானம்னு தெரிஞ்சாலே ஞானம் அடையணும். நீ ஞானம் எதுன்னு தெரிஞ்சே கூட அதை அடையிறதுக்கான பயிற்சி பண்ண யோசனை, எது ஞானமே தெரிஞ்சாலே ஞானம் அடையணும். இப்போ உதாரணமாக ஒரு டம்ளர்ல பால், அந்த பால் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கலான்னு சொல்லுவோம். இந்த பால் வந்து நீங்கள் சொல்லுங்க, பால் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த பால் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சுவைச்சு அது எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம சுவைச்சு பார்த்து தான் அந்த பால் நம்ம சும்மா பார்த்தோம். பால் வந்து நல்லா இருந்ததுன்னா சரி, பால் ஒரு மேலே பண்ணுறது இருக்கிறதுனாலே அதனுடைய சுவைச்சு பார்த்தா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு வீட்டு டம்ளர் கண்ணாடி டம்ளர்ல ஒரு டம்ளர்ல பால், இன்னொரு டம்ளர்ல தண்ணி, ஒரு டம்ளர்ல கண்ணாடி டம்ளர் தான் படிச்சுட்டு வெளியே தருது, ஒரு டம்ளர்ல பால், இன்னொரு டம்ளர்ல தண்ணி. இதுல எது பால் எது தண்ணி இப்படி சொல்லுங்க நம்மள சொல்லலன்னு சொல்லுவாங்க. குடிச்சு பார்த்தா என்ன சொல்லுங்க ஏதாச்சும் சொல்றீங்களா? பாலும் தண்ணியும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா நான் பூச்சி பார்க்காமல் சொல்ல முடியாதுங்களே, யாருக்கு ஒரு பார்த்த மசிலே தெரிஞ்சது இதோ இதுதான் தண்ணி இதுதான் பாலுன்னு நான் பார்த்த மசிலே சொல்லுவேன். இப்போ இதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா ஞானங்கிறதுமே வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றுமே சொல்லுது, அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்தி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எது ஞானம் எது ஞானம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஞானத்தை வந்து எதோட கிரேட் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த மனசுக்கு வந்து எது எதுவாக தொந்தரவு கொடுத்துருவோம், எதை வச்சுலாம் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஞானம். நம்ம என்ன பண்ணுனா மனசுக்கு தொந்தரவு கொடுக்காம அதுக்கு சுதந்திரமாக பண்ணுறோம் தான் ஞானம். இப்போ உண்மையிலே என்னன்னா புத்தம் கண்டுபிடிச்சாரு, எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் அவரை எவ்வளோ திட்டமாக கண்டுபிடிக்கலாம், அவரை எல்லாமே நவமாக முயற்சி பண்ணி பார்த்து நம்ம முடியவில் அவர் முடியும். அப்போ தன்னுடைய இயலாமே ஏதோ பகிர்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு, நீ இயலாம ஒத்துக்கு சும்மா உட்காந்துட்டார். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொன்னால் நம்முடைய மனதினுடைய இயலாமே தெரியும். மனசு வந்து எதையோ செயல்படுமே, இந்த மனசே மனசுக்கு எல்லாம் தெரிஞ்சு மனசே தான் என்னன்னு சொன்னால் மனசை செயல்படுறேன் சொல்லி முயற்சி பண்ணும். நம்முடைய அறிவு தான் நம்முடைய மனசை சரி பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம மனசோட அறிவு தான் இந்த வேலையை வாங்க. நாம இயக்கிட்டே தான் மோசமா இருக்க முடியாது.
இருக்கு செஞ்சாதான் சரியாகும் முடிவு வந்த பிறகு செஞ்சுட்டே இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் நம்ம சரி பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம். இது இருக்கணும் நாயபாலம் சொல்லுவோம். நாயபாலத்தை சொல்றதுன்னா நீங்க அதை நின்று நேராக முடியும் பிரைவேட் அது புரியும்.
அதெல்லாம் முடிச்சிங்கன்னா நம்ம வந்து அப்படி ஃப்ரீயாக போனாங்க ரிப்ளேஸு அப்படின்னு அது புரியுது. ஆனால் அந்த அந்த உணர்ச்சிகளை நம்ம அந்த புறத்தில் ரெகுலேட் பண்ணணுமா, அதுக்கு எதாவது டிசிப்ளின் அந்த ரூல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னும் புறத்தில் வார்த்தை சரிங்க சரி அந்த உணர்ச்சி வந்து மனதில் வந்துட்டே இருக்கீங்கன்னா அது அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுறோம். அதுக்கு எதாவது நம்ம ரெகுலேட் பண்ணணும். சில உணர்ச்சிகள் நம்மளை மீறி மனதை மீறி செயலாக வந்து அதனால் மற்றவங்க பாதிக்கிறாங்க மட்டாங்க அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது. எல்லாருமே கோபப்படுவாங்க, இதெல்லாம்
கையில் எடுத்துக்கிறதுனால தான் அந்த செயல்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால் செயலை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எமோஷனையும் செய்ய நம்ம ரிலேட் பண்ணுற அவசியம் இல்லை. எமோஷன்ஸ் வந்து தனக்கும் அறிவு வேறு நாம வேணும்னா அந்த அறிவு தான் வந்து என்னன்னா அந்த செயலை அந்த எமோஷன்ஸ் வந்து கையில் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு ஒரு செயலுக்கு பயன்படுத்தும். இல்லைன்னா நமக்கு வந்து உதாரணமாக வந்து இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு விளைவு வந்து கண்ணாடி ஒரு ஃப்ளோ வாசனம் வாங்கிக்கணும், ஒரு ஆறு கண்ணாடி தொட்டி ரொம்ப காஸ்ட்லி. அதை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வீட்டு டீம் பண்ணலாம். அது டிப்பாய் வச்சோடனே அந்த ஹால் வந்து ஒரு விஷயம் அவ்வளோதான். இப்போ நம்ம குழந்தை வந்து நாலு வயசு பையன் அதை கீழே இருக்கிற வச்சோம், உடனே நமக்கு கோபம் கோபம் நம்ம கேட்டு அதான் பார்த்த உடனே நம்மளோட முன்னாடியாக கோபம் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த பையனும் ஒரு அடிச்சோம் கோபம் பார்த்தோம் சொன்னால் கோபம் அப்படியே சீலம் மாறிட்டுறது தோணும். கோபம் வந்துட்டது உடனே அடிச்சிட்டோம், அப்போ கோபம் அப்படியே சீலம் மாறிட்டுலாம் தான் தோணும். நம்ம கோபம் அப்படியே சீலம் மாறுவோம், நம்ம கோபம் வந்ததுனா உடனே நம்ம அடிச்சிடுவோம். இப்போ உதாரணமா அதே உதாரணத்தை இதே மாதிரி கண்ணாடி சோழ வாசம் வச்சிருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் அவங்க அவங்க குழந்தைகளோட வாழ்க்கை அதில் ஒரு குழந்தை நாலு வயசு தான், அதுவும் இதே மாதிரி கண்ணாடி கட்டி விடுத்து போகிற வயசு உடனே நம்ம எல்லாமே கோபம் வந்து இன்னும் கோபம் நம்ம கேட்டுட்டு வர்றதில்ல, அது வந்தவங்களாம் கோபம் வந்தது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதை பார்த்த உடனே நம்ம எல்லாமே கட்டி பொறுக்கின்னு கோபம் வந்து ஆனால் அதை வந்து நீங்கள் அடிப்பீங்களா ஏன் குழந்தை நீங்க வந்து உங்க குழந்தைய மட்டும் அடிக்கிறீங்க, அந்த குழந்தையே அடிக்கல கோபம் அந்த குழந்தை உங்க குழந்தை இழுத்து போகும்போதும் கோபம் தான் செஞ்சது, அந்த குழந்தை இழுத்து போகும்போதும் கோபம் தான் செஞ்சது. அந்த கோபம் அப்படியே சீக்கிரம் மாறணும்னு சொன்னா உங்க குழந்தைய அடிச்ச மாதிரி அந்த குழந்தை நீங்க அடிச்சிருக்கணும்ல. அப்ப என்ன இருக்குன்னா செயல் எப்பவுமே அந்த உணர்ச்சியை வந்து எடுத்து செயல்படுத்தணும் வேண்டாம்னு சொல்லி அறிவு தான் தீர்மானம். அறிவு வந்து ரிப்ளேட் பண்ணி ஆமா இதை அடிச்சிடலாம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த கோபத்தை எடுத்து நாம வந்து செயல்படுத்தோம். நம்ம குழந்தைய பொறுத்தவரை அந்த கோபத்தை வந்து நம்ம அறிவு எடுத்துடுது, சரி நம்ம குழந்தை நம்ம கோபம் தான் செய்யணும் நம்ம உங்களுக்கு அடி அடிச்சிடும்ன்ற மாதிரி நாம அனுமதிக்கணும். அந்த கோபத்தை கையில எடுத்து நம்ம அனுமதிக்கணும். இப்போ அதே நேரத்தில் நம்ம ரிலேட்டிவ் குழந்தைங்க வந்து நம்ம கையில எடுத்துடுது, சரி நம்ம கையில எடுத்தாலே நம்ம என்ன குழந்தை தள்ளி கொடுத்துருவாங்க நம்ம குழந்தையா பரவாயில்ல இன்னொன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி அது அதை பார்த்து அந்த குழந்தைய கூட அங்கே எடுத்து கொடுத்து அந்த பயத்தையும் கூட நின்றுட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு ஆலோசிக்கணும், சரி பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு ஆலோசனை நம்ம தான் ஆலோசிக்கணும். சரி போய் போதும் இப்போ அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் இப்போ இது வந்து எல்லாமே நம்மளுடைய அறிவு அதை சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து கோபத்தை சில நேரத்தில் அடக்கமெண்டே சொல்லணும், எந்த சூழ்நிலை நம்ம கோபத்தை அடக்கிறோம். இப்போ இதில் ரெண்டு பேர் வந்து கோபத்தை அடக்கிறது வரல, நம்ம கோபத்தை எடுக்கிறோம் ஏதோ ஒரு கோபத்தை எடுக்கல, நம்ம கோபத்தை அடக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ உதாரணமா நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துருக்கோம், நமக்கு ஒரு மேலதிகாரி அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த தப்புடைய படியே நம்ம நடத்தி போடுறோம், பண்ண தப்பு பண்ணது அவரு படியை நம்ம நடத்தி போடுறாரு. இது வந்து என்ன இருக்குன்னா கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடக்க
இப்போ அந்த நேரத்தில் உங்களை வேட்டி குழந்தைய கொடுத்துருவோம் நீங்கள் கையில் எடுக்கவே இல்லை. சரி நீங்கள் எடுக்காமலே விட்டுட்டீங்க அப்படி போயிருக்கு. அது வேற மாதிரி நீங்கள் சீக்கிரம் அளவுக்கு சுமேகரமாக பண்ணியிருக்கீங்க அதோட ஆர்வங்கள் அளவுக்கு நம்ம கிடைக்கும் மாதிரி. இப்போ அதே நேரத்தில் உங்கள் மாசம் கொடுத்துறவங்க நீங்கள் உடற்பாட்டு கையில் எடுக்கிறீங்க எடுத்ததுக்கு பிறகு சரி பயன்படுத்தி கூட நீங்கள் எடுத்தது பற்றியும் வைக்கணும் வைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதே போது வந்து எமோஷன்ஸை நம்ம சரி பண்ணி அவசியமே வேணுமா வேண்டாம் வேணும்னா எடுத்துடுறோம் வேணாம்னா எடுக்காம இருக்கிறோம் அவ்வளோதானுடைய இதில் நம்ம வந்து இங்கே வந்து என்னன்னா நீங்கள் எமோஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வேலை இப்போ அந்த எமோஷன்ஸ் வந்த எமோஷன்ஸ் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கோம். கோபம் வந்த கோபம் போகவே அப்படியே உட்காந்து இருக்கு இது போகிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நம்ம அப்புறப்படுத்தணுங்கிறவங்க அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் அனுபவம் வந்துட்டு அதெல்லாம் போயிடும். இதனால் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் கொடுக்கணும் வெளிச்சு சரி மறந்து போயிட்டு நமக்கு அந்த வேலையே நம்ம வேலையே இல்லைங்கிறத மட்டும் பண்ணிக்கணும். இல்ல அடுத்தது கேட்டாங்களா திரும்ப நீங்கள் சூழ்நிலைக்காக உங்களுடைய எமோஷன்ஸ் கூட எடுத்துருக்கேன்
ஆனால் எமோஷன்ஸை அவங்க செயல்படணும்னு சொல்லி நமக்கு ஒன்றும் அவசியமே. இப்போ உதாரணமா இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து நீங்கள் ஒரு 10 வருஷமாக அங்கே போய் பிரேக் கொடுத்துட்டு இருக்கும்.